வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. இன்ஃபோடான் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் கோழி வளர்ப்பு, புறா வளர்ப்பு, லோபர்ஸ் வளர்ப்பு ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் மொட்டைமாடி நான் தேனியையும் வளர்க்குறேன். இப்போ நான் தேன் வீடியோஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேன் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் கண்டினியூவாக வந்து 4 அறை இருக்குங்க. இது பாட்டம், இது வந்து பூச்சி அறை, இது வந்து தேன் அறை, இது வந்து மூடிங்க. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பொசிஷன், அது வித்து ஸ்டாண்ட் ஒன்று தந்துடுறாங்க. இப்போது இந்த தேன் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் உள்ள ரஞ்சித் உன்றவர்கிட்ட நம்ம வாங்கினோம். நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தேன் பெட்டியை வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு அவங்க ஃபார்ம்லேருந்து எடுத்துன்னு வந்துற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரஞ்சித் என்றவர் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு 10 பெட்டியிலேருந்து 5 பெட்டி வரையும் ஆர்டர் வந்துட்டு போயிருக்குன்னு அவருமே வந்து நேரடியாக அவர் வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு செட் பண்ணி வச்சு தந்துட்டு போயிடுறாருங்க. இப்போ அவர் வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுங்க. 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 முறை வரையும் நான் தேன் எடுத்துன்னு இருக்கிறேன். சார், இந்த தேனி பெட்டி வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க. இதோட இந்த பெட்டியோட ப்ரைஸு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பெட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,300 ரூபாய்க்கு நம்ம பெட்டி தராங்க. அவர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து எடுத்துன்னு வந்து தர டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா போட்டு நம்மளுக்கு 3,000 ரூபாய்க்கு வந்து நம்ம பெட்டியோட வந்து நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதேமாரி சென்னையில் வந்து ரொம்ப பேர் தேனி வளர்க்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்றாங்க. ஆசைப்படும் போது நான் ரஞ்சித் நம்பரை நான் கீழே லிங்க்கில் தரேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்களும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட. சார், நீங்கள் வச்சுருக்க இப்போ தேனி வந்து என்ன வகை தேனி, தேனியில் வந்து எத்தனை வகை இருக்கு? தேனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை இருக்குதுங்க. 1 மலைத்தேன், 2 கொம்பித்தேன், 3 வந்து அடுக்குத்தேன், 4 கொசுத்தேன், 5 வந்து பார்த்திங்கன்னா இத்தாலித்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மலைத்தேனியை வந்து எல்லோரும் வந்து அடைச்சி வச்சு வளர்க்க முடியாது. அதோட ஆக்ரோஷ குணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா கொம்பித்தேன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நேச்சுரலாக வந்து வெளிச்சத்தில் வந்து அடாப்ட் ஆகி இருக்கும். அதனால் அதையும் வந்து நம்மளால் ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்க முடியாதுங்க. சார், நீங்கள் இப்போ வந்து மொட்டைமாடியில் வந்து இந்த தேனி பெட்டி வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த தேனி வளர்ப்புக்கு வந்து மெயினாக வந்து பூக்கள் இருக்கணும். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வளர்க்குறனால சுற்றியில் பூக்கள் மரம் இருக்காது, அது எப்படி பாசிபிள், எப்படி தேனி கொண்டு வருது? அதாவது தேன் பெட்டி ஃபஸ்ட்டு வைக்கும்போதே ஃபஸ்ட்டு யார் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்களோ அவங்க வந்து சுற்றுப்பகுதியில் எந்த அளவுக்கு மரங்கள் சோசோ இல்லாட்டி செடிகள் சோசோ இருக்குது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் வந்து பண்ணிட்டால் தான் நம்ம தேன் பெட்டி வைக்கலாமா வேணாமா நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த பூச்சிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். இப்போ நான் சென்னை அம்பத்தூரில் தான் இருக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னை மரம் சோசு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. அப்போ தென்னை மரம் சோசு இருக்கும்போது என்னாச்சிங்கன்னா 365 நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு பாலை விட்டுக்கினே இருக்கும். தென்னை மரத்தில் வந்து அப்போ பாலை வரும்போது 365 நாளுக்கும் நம்ம பூச்சிக்கு தேவையான சோஸ் கிடைச்சிதுங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் சோஸ் அதிகம், 2 அதுக்கடுத்தது வேப்ப மரம் சோஸ் அதிகம். இந்த மூணுமே கலெக்ட் பண்ணியிருக்கனால தான் இப்போதைக்கு என்னால் வந்து இங்கே தேன் பெட்டியை வச்சு என்னால் தேன் எடுக்க முடியுதுங்க. அதேமாரி இந்த பெட்டியிலேருந்து நான் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கிலோ வரையும் எடுத்திருக்கிறேன். லோயஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வரையும் நான் எடுக்கலை. சார், இந்த பெட்டியில் வந்து எத்தனை வகையான பூச்சி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. இப்போது நம்ம ஒரு தேன் பெட்டியை பார்த்தீங்கன்னா அதில் வகையான 3 வகையான பூச்சிகள் இருக்கும். 1 ராணி தேனி, 2 வேலைக்கார பெண் தேனி, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனி. இந்த மூணுமே சேர்ந்து தான் ஒரு பெட்டியை வந்து முழுமைப்படுத்துதுங்க. இதில் வந்து ஆண் தேனிக்கு வந்து எந்த ஒரு தேனும் சேகரிக்காதுங்க, எந்த வேலையும் பண்ண, மீட்டிங் மட்டும்தான் அந்த ஒரு யூசேஜ் கொண்டு தான் இருக்குதுங்க. 2 பார்த்தீங்கன்னா வேலைக்கார பெண் தேனி வந்து பார்த்தீங்கன்னா தன் கூட்டுக்கு தேவையான தேனும் சேகரிச்சின்னு வருதுங்க. 2 ராணி தேனி முட்டையிடுறதுக்கு உணவாகவும் தருதுங்க. 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வர தேனிகள் வந்து சிலது காயப்பட்டு வந்திருக்கு, குணப்படுத்துறதுக்கும் அதுங்க வேலைக்கார பெண் தேனி தான் பண்ணுது. 4 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனிக்கு ராயல் ஜெல்லின்ற உணவையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கார பெண் தேனி தான் வந்து பண்ணுதுங்க. சார், இந்த தேனி பெட்டியில் என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் இருக்குது சார்? அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பெட்டியை எல்லாருமே வாங்கிடலாம். வாங்கிட்ட பிறகு அந்த பெட்டியை வந்து ஹேண்டில் பண்ண ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி தேன் பெட்டிக்கு வந்து முக்கியமான எதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எறும்பு சொல்லலாம். அதாவது நம்ம எறும்பை வந்து கண்டுக்காத விட்டுட்டுனா நம்ம அது தேன் பெட்டிக்குள்ளே போயிட்ட பிறகு தேன் பூச்சிகளையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதுக்கிட்ட தேனியும் அடையை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதேமாரி நம்ம 4 ஸ்டாண்டு தந்திருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் நான் 4 பக்கமே வந்து ஒரு சின்ன சின்ன பவுல் வச்சுருப்பேன். அந்த பவுலில் வந்து
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் தண்ணி ஃபில் பண்ணிவிடுவேன். இதுமாரி நம்ம தண்ணி ஃபில் பண்ணும்போது எறும்புங்க வந்து ஏறாது. அந்த ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி சாக்கு கீழ்ச்சி விட்டுருவேன். சாக்கு கீழும்போது எனக்கு எறும்புகளும் இதில் வராதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே நம்ம பண்ணுறது, பெட்டிக்குள்ளே ஒன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டியை வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து பெட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டிக்குள்ளே வந்து வேறு எதனா பூச்சிங்கள் எதனா இருக்குதா இல்லாட்டி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழுங்க ஸ்டார்ட் ஆகும். அந்த புழு வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம அடையில் போயிட்டு மெழுகு எல்லாத்தையும் சாப்பிட்ருவோங்க. அது எதனா ஃபார்ம் ஆகிருக்குதா பார்க்கணும். ரெண்டாவது தேன் அறைங்கெல்லாம் வந்து நல்லா லைனாக கட்டியிருக்குதுங்களா, சைடில் கட்டியிருந்தால் நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒழுங்காக கட்டுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது இந்த தேன்பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஃப்ரேம் வச்சுருப்போம். அந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற வந்து பூச்சறையில் வந்து நம்ம ஆறு ஃப்ரேம் வச்சுருப்போம். அதுக்கு மேலே இருக்கிற தேன் அறையில் வந்து 5 ஃப்ரேம் வச்சுருப்போம். எல்லாமே வந்து நம்ம ஃப்ரேம் ஒண்டி தான், நம்ம ஃப்ரேம்ன்றது ஒரு ஸ்டிக்கு மாதிரி வைப்போம், அதிலே வந்து அது மெழுகு கட்டி தேனவும் சேகரித்து வச்சுருக்குதுங்க. அதேமாரி இந்த தேன் பெட்டியிலேருந்து நம்ம அதிகபட்சம் ஒரு 6 வகையான பொருட்களை வந்து எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன் பெட்டியிலேருந்து தேன் கலெக்ட் பண்ண போகிறோம். அதேமாரி தேன் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து புகை போட்டு எடுப்பாங்க. புகை போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ், அதாவது சுயநிலவை வந்து இழந்துடும். அதேமாரி பூச்சிகள் வந்து நம்ம துன்புறுத்துகிற மாதிரி ஆகிடுங்க. அதேமாரி ஃபஸ்ட்டு பெட்டி வச்சு எடுக்கிறவங்க வந்து அவங்களோட சேஃப்டிக்கோசம் நீங்கள் அதுமாரி பண்ணலாம். இப்போ நான் வந்து பெட்டி வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் 2 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ஸ்மோக்கரும் புகையும் போடாத தான் நான் எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் வாட்டி நான் கொட்டு வாங்கி தான் எடுத்தேன். ஏன்னா பெட்டி வச்ச பிறகு நான் கொட்டு வாங்காதெல்லாம் எடுக்கல, கொட்டு வாங்கிட்டு தான் எடுத்தேன். அப்புறம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போதே இப்போ நான் வந்து இந்த பூச்சிங்கள்கிட்டேருந்து எந்த ஒரு கொட்டும், அதாவது அதுக்கிட்டேருந்து நம்ம எந்த வித பாதிப்பும் வாங்கலை. அதேமாரி நம்ம கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புகையும் போடாதே வந்து நம்ம தேனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கட்டி இருக்கிறோம். அதனால் மேல் முடி வந்து தரக்கிறது கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். இந்த மூடியில் வந்து சின்னதாகாது. இது வந்து கீழேருந்து மேலே வரையும் நம்ம மேலே கேப் இருக்கிறதுனால இது அப்படியே மேலே அப்பில் வரையும் தூக்கி கட்டிவிடுங்க. இதை நம்ம திறக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக திறக்கணும். திறக்கும்போது கொஞ்சம் பெட்டி கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும்போது தான் அது நம்ம பெட்டிக்கு ஏதோ டிஸ்டர்ப் இருக்குதுன்ட்டு நம்மளை நோக்கி வந்து அது கடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம தேனறையில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ரேம் வைப்போம். 1, 2, 3, 4, 5 ஃப்ரேம் உண்டு வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதேமாரி இந்த மெழுகு கட்டுறது உள்ள தேன் கட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் தான் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அறை தான் எனக்கு வந்து மிடில் எனக்கு கட்ட ஆரம்பிச்சிது. மிடில் கட்டிட்ட பிறகு இதிலே தேன் வைக்க ஆரம்பிச்சதுனால அதை நான் எடுத்து நான் சைடில் வச்சுட்டேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் மேலே வந்து ஃபுல்லாக தேன் இருக்குதுங்க. கீழே வந்து இப்போ ராணி தேனி வந்து கீழே இடம் இல்லாதனால நம்ம தேனறையில் வந்து நம்ம முட்டையை இட்டு வச்சுச்சுங்க. அதாவது கூண்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிரிக்கணும். ஏன்னா பூச்சிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்துடுச்சு. அது பிரிக்கிறதுனால இப்போது ராணி தேனிக்கு முட்டை இடுற இடம் இல்லாததுனால இப்போது மேலே பூச்சி அறையில் தேன் அறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முட்டை வைக்க ஆரம்பி பாதி மேலே முட்டை போட ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போது ஃபஸ்ட் அறையை எடுத்துட்டோம், நம்ம செகண்ட் அறையை எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அறைக்கும் மூணாவது அறைக்கும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி கட்டி இருக்குதுங்க. நம்ம இதை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். வெட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பூச்சிங்கள் வந்து எல்லாமே வந்து நேராக தன்னுடைய அறையை கட்டியிருக்குதான்ட்டு. இப்போ நம்ம இது மாதிரி எடுக்கும்போது தேன் ஃபுல்லாக வெளியவே ஒழுகுது பாருங்கள். இப்போ இந்த பெட்டியில் பொறுத்தவரையும் 5 ஃப்ரேமையும் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க நெடுகளை தான் கட்டி வச்சுருக்குதுங்க. இது வந்து இப்போது லாஸ்ட்டாக கட்ட ஆரம்பிச்சு, இப்போ தான் கட்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல்லாக தேன் மட்டும் தான் வச்சுருக்குது. இதுலேருந்து நம்ம தேன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இது கூட வச்சிடலாம். ஜஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டு அறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்டாகவே இருக்குதுங்க. இப்போ எடுக்கும்போது சேர்த்து எடுக்கணும், நம்ம எடுக்கும்போது சேர்த்து தான் எடுக்கணும். அது இதுக்கு தான் வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம பெட்டியை வந்து பிரித்து பார்க்கும்போது அது சைடில் இருந்தால் கட்டியிருந்தால் நம்ம எடுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை பார்க்கலாம், எல்லாம் தேனும் வந்து கீழே ஒழுகுது ஃபுல்லாக. ஜஸ்ட்டு நான் இதோ தேன் எடுத்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருக்குது. 2 வாரத்துலேயே வந்து நான் திருப்பி நான் வந்து இந்த அளவுக்கு நான் தேன் எடுத்துட்டேன். இப்போ நம்ம தேன் அறையில் வந்து
மேல இருக்கிற நம்ம அஞ்சு அறைய நம்ம எடுத்துட்டோம், ஃபுல்லா எடுத்துட்டு தேன் எடுத்துட்டோம். அதே மாதிரி இப்ப நம்ம கீழேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தேன் வந்து இருக்கும். இருக்கும்போது நம்ம எல்லாமே தேனிகளோட அறைங்களா? இது கீழே இருக்குது நம்ம தேனோட அறை. நான் ஓபன் பண்ணி காட்டுற போது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பிரேம் இருக்கும். தேன் அறையில வந்து பாத்தீங்கன்னா 5 இதாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுங்களுக்கும் வந்து உணவாக இருக்கட்டும் நம்ம விட்டுடலாம். ஏன்னா இந்த இதில் ஃபுல்லாக தேன் இருக்குது, இங்கே இருக்குது. இந்த அறைங்களும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கும். ஆனால் நம்ம எல்லா தேனையும் எடுக்கிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. அந்த கீழே இருக்க பாக்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அதில் தேனும் இருக்கும், அதோட குடும்பமும் இருக்குங்க. அதனால் அதை விட்டுருவீங்க, அது ஃபுல்லாக விட்டுடலாம். அதேமாரி நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம மெயின்டெயின் சொல்லுவோம்லங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன் பெட்டியை பிரித்து வச்சுட்டு இது தாங்க அடிப்பழக்கம். ஓகே ஓகே. இதில் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வேலைக்கார பெண் தேனி. நான் தேனி நான் சொன்னலங்க, எந்த வேலைக்கும் போகாதுங்க. கூண்டு காவலுக்கு தான், வாசல் வாசல் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆண் தேனி தான் இருந்ததுங்க. வேற எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வராத அளவுக்கு காவல் காக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி ராணி தேனிக்கு மீட்டிங் பண்ணோம், அதை மீட்டிங் பண்ண அடுத்த நாள் இறந்துடும் அதோட வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூண்டுக்கு காவலுக்கு மட்டும்தான் இது ராணி தேனி. பெட்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு இதை மாதிரி அடிப்பழக்கை வந்து நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும். அதுமாதிரி எவ்வளோ பூச்சி ஒன்றால் பறக்கும், நம்ம வந்து அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாத பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம எந்த ஒரு கொட்டும் வாங்காத பார்த்துக்கலாம். அதுமாதிரி பெட்டி வைக்கும் போது கரெக்டாக உட்காந்துச்சா நம்ம பார்க்கணும். ஏன்னா இருக்கிற பெட்டியோட ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். அதுக்கடுத்து நம்ம தேனறையை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்த தேன்லாம் வெயிட் போட்டு நான் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு 2 வாரத்தில் வந்து நான் எவ்வளோ தேன் எடுத்துன்னு சொல்கிறேன். அதேமாதிரி இதில் எக்ஸஸாக இருக்கிற தேன் அதே சாப்பிட்டுக்கும். மீதி இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் 3 டேஸில் வந்து மெழுகு கட்ட ஆரம்பித்து அது தேன் வைக்க நம்ம ஆரம்பிச்சிடுங்க. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். தேன் பெட்டிக்கு வந்து ஏதோ ஆபத்து வந்துருக்குதுன்ட்டு எல்லா வேலைக்கார பெண் தேனிகளாம் வந்து கோபத்தை வந்து பார்த்திங்கன்னா வாழை தூக்கி பறக்குதுங்க. தேன் வந்து நம்மளுக்கு எந்தெந்த மாதங்களில் கிடைக்கும் சார்? இப்போ வந்து நம்ம தேன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்தில் தான் வந்து தேன் கிடைக்கும். இந்த 4 மாதத்தில் கிடைக்கிற தேன் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம். மழை காலத்திலும் வந்து தேன் கிடைக்காதுங்க, வெயில் காலத்திலும் வந்து தேன் வராதுங்க. இந்த 4 மாதம் தேன் வந்து தான் வருஷம் முழுக்க வந்து நம்ம தேன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அடையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதுமாரிலாம் வச்சோன்னா நூல் நல்லா சீக்கிரமாக தேன் எடுக்கலாம். அதேமாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அடை தேனும் நெக்ஸ்ட் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃப்ரேம் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா அடை கொஞ்சம் சீக்கிரமாக கட்டும். நம்ம ஒரு பக்கம் வந்து அடை பக்கம் கட்டியிருக்குது எல்லாமே ஒரே பக்கம் வச்சுட்டோன்னா அது வந்து இந்த அடை இல்லாத வந்து கட்டுறதுக்கு வந்து லேட் ஆகும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் தேன் வைக்கல, இதெல்லாம் வந்து வச்சிருக்குதுங்க. முழுமையாக தேன் வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஃபுல்லாக வச்சுச்சுன்னா அந்த ஆமாம் கூட்டம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும். லீக் அவுட் ஆகும், லீக் அவுட். இப்போ நம்ம மிஷின் எதுவுமே வச்சில்ல, அடையை வந்து கட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம மிஷின் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு வாரத்துக்கே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இதுமாரி நம்ம ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு நம்ம திருப்பியை வந்து கூண்டுக்குள்ளே வச்சிடலாம். இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரி தான் ஃபுல்லாக தேன் வச்சுருக்குதுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ராணி தேனிக்கு வந்து முட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லைனால நம்ம தேன் அறையிலையும் ஃபுல்லாக வச்சுருக்குதுங்க. இப்போ நம்ம தேனை மட்டும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த அறையை நம்ம எடுத்தாலும் சாப்பிட முடியாது, வேஸ்ட்டு பூச்சிங்க இருக்கிறதுனால. இப்போ நம்ம இதில் மீதி வந்து நம்ம அப்படியே பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா அதோட இனப்பெருக்கமும் கொஞ்சம் சீக்கிரமாகிடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தேன் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நான் செய்ய சொல்லியிருக்கிறேன். அவங்க செஞ்சிட்ட பிறகு நான் தேன் பெட்டியை பிரிக்கிற வீடியோஸும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேன் எடுத்து கலெக்ட் பண்ணதுலேருந்து நம்ம அதை வந்து அடிப்பழகை க்ளீன் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். அதேமாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க ஒண்டி நபர்கள் ஒண்டி பார்த்திங்கன்னா புகை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிட்டு பிறகு நம்ம அந்த தேனிக்கு நம்ம எந்த ஒரு தொந்தரவும் வந்து பண்ணாமல் இருந்தாவே
தேன் பூச்சிகளும் இருக்கிற இடத்த விட்டும் போகாதுங்க. அதேமாரி நம்மளுக்கும் அது தேன் தடுது, அதேமாரி அதுவும் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாத இருந்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேன் எடுக்கிறது இவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பெட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரையும் நம்ம தேன் எடுத்துருக்குறோம். ஆனால் நான் எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சீக்கிரமாக வந்து நான் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ வரையும் நான் தேன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரையும் வெயிட் பண்ணுவேன், 1 கிலோ ஆவரேஜாக எனக்கு ரீச் ஆகும். லாஸ்ட் டைம் நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ எடுத்தேன். இப்போது ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன்.